கிளாஸ் இன்டெக்ரல் கால்குலஸ் தொகைநுண் கணிதம் போன வீடியோவில் 45 பார்ட் நம்பர் 45 பார்த்தோம். இப்போ பார்ட் நம்பர் 46 சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இவால்வேட் டிஎக்ஸ் பை எக்ஸ் ப்ராக்கெட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. அப்போ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 என்ன பண்ணியிருக்காங்க? திஸ் இஸ் த க்வெஸ்சன் இல்லையா? இங்கே நியூமரேட்டரில் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா இந்த பாருங்க எக்ஸ் க்யூப்னு ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் தான் இந்த எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் சேர்ந்து எக்ஸ் க்யூப் அப்படின்னு சொல்லி மாறுது. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்குது. மிஸ் ஏங் மிஸ் இந்த மாதிரி போடணும், இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க. இப்போ இங்கே எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே என்ன வரும்? 3x2 1 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்புறம் டிஎக்ஸ் வந்து கிடைக்கும். இந்த எக்ஸ்கொயர்டு டிஎக்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த 3 எங்கே கொண்டு வந்துக்கலாம்? கீழே வந்து கொண்டுக்கலாம். அப்போ இதை கம்பைன் பண்ணி பாருங்க. இதை கம்பைன் பண்ணினா இங்கே எக்ஸ்கொயர்டு டிஎக்ஸ் எக்ஸ்கொயர்டு டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த ஒரு பர்பஸுக்காக தான் இதை வந்து நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை எக்ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி போட்டோம். இப்போ இங்கே பாருங்கள் க்வெஸ்சனில் இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப். அப்போ டிஇஜெட் என்ன? 3x2 டிஎக்ஸ். ஸோ டிஇஜெட் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர்டு டிஎக்ஸ். அதுக்கு பதிலாக என்ன போட்டாங்க? டிஇஜெட் பை 3. இந்த பை 3ங்கிறத 1/3 அப்படின்னு சொல்லி வெளியில் எழுதிட்டோம். நம்ம எக்ஸ் க்யூப் என்னன்னு வச்சுருந்தோம், இஜெட்னு வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸ் க்யூப்புக்கு பதிலாக இஜெட்னு எழுதியாச்சு. இந்த எக்ஸ் க்யூப் அதுக்கும் இஜெட்னு எழுதியாச்சு. இங்கே ப்ளஸ் 1ங்கிறத எழுதியிருக்கோம். நான் வந்து இதை டோட்டலாக சொன்னேன், பட் இந்த சமுக்கு இது பொருந்தாது, அதனால் இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ டெல் யூ, எக்ஸ் க்யூபை இஜெட்னு வச்சுட்டு இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டுடுறேன். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு டிஎக்ஸுக்கு பதிலாக டிஇஜெட் பை 1/3 எழுதிடுறோம். இந்த 1/3 வெளியில் எழுதிட்டு டிஇஜெட் பை எக்ஸ் க்யூப்க்கு இஜெட்னும் எக்ஸ் க்யூப்க்கு இஜெட்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போது இதை பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோலலாம் பார்த்தா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பகுதி பின்னமாக்கு. ஏன் மிஸ் திடீர்னு பகுதி பின்னமாக்கு போகிறீங்க அப்படின்னா, இது வந்து ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ்னால் என்ன? காரணிகள். இந்த மாதிரி காரணிகள் வடிவம் வந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இந்த மெத்தடு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பகுதி பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது உடனே இது எப்படி எழுதுவோம்? ஏ பை இஜெட் ப்ளஸ் பி பை இஜெட் ப்ளஸ் 1. இந்த மெத்தடெல்லாம் உனக்கு தெரியும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 1 1 கண்டுபிடிச்சிருக்கு. இதை வேணால் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் வீடியோ டைம் குறையிறதுக்காக நானாக ஒர்க் அவுட் பண்ணி வந்தேன். பரவாயில்ல, நம்ம அதிகமானாலும் நான் இப்போ சொல்லிகிட்டே எழுதுகிறேன். இது எப்படி எழுதுனா ஏ பை இஜெட் ப்ளஸ் பி பை இஜெட் ப்ளஸ் 1. இதை எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்க. பாக்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் ஹைலைட் ஆகும் உனக்கு. ஸோ போட்டு இஜெட் ஈக்குவல்ட்டி இங்கே ப்ளஸ் 1 வந்தால் என்ன எடுக்கணும்? -1 எடுத்துகிட்டு இது 0 ஆயிரும். தென் பிக்கு இங்கே இஜெட்டுக்கு -1 போட்டால் இந்த இடத்துல 1. ஸோ பி வேல்யூ வந்து -1. பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இங்கே பி வேல்யூ -1 போட்டாச்சு. அப்போ ஏ இஜெட் இந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது போட்டு இஜெட் ஈக்குவல்ட்டு 0 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி இஜெட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இஜெட் 1னு போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? ஏ ப்ராக்கெட் இங்கே 1 போடுறப்ப 2 ஆகுமா? தென் வெறும் பி இருக்கும், ஈக்குவல் டு 1. பி வேல்யூ என்ன? -1. ஸோ விச் இம்ப்ளைஸ் 2a ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் பி அந்த சைடு கொண்டு வா, -b ஆயிரும். ஸோ 1 -1 ப்ளஸ் 1, ஸோ 2 அப்படின்னு ஆயிரும். ஸோ 2a ஈக்குவல் டு 2னா ஏ ஈக்குவல் டு 1. ஸோ ஏ வேல்யூம் பி வேல்யூம் தெரிஞ்சிச்சு, அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. ஸோ ஏக்கு 1னும் பிக்கு வந்து -1, இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ க்வெஸ்சன் வந்து 1/z -1/z+1 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. 1/z -1/z+1. இது வந்து நம்ம டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்குது. இஜெட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? 1. ஸோ 1/z என்ன வரும்? log z -log(z+1).
ஸோ 1/z-னா லாகு, இதுவும் 1/சம்திங் கண்டிப்பாக என்ன வரும் நமக்கு லாகுன்னு சொல்லி வரும். அதாவது இதை கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கணும். இஜட்டோட டிஃப்ரென்ஷியேஷன்னா 1 நியூமரேட்டரில் இருக்குது, 1 வந்து 0 ஆயிரும். ஸோ இது லாக் ஆஃப் அப்படின்னு மைனஸ் வரப்போ என்ன எழுதணும், லாக் எம் பை லாக் என். ஸோ எம் பை என்னு வந்துட்டு இந்த இஜட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். இஜட்டை நம்ம பிகினிங்கில் என்னென்னு வச்சுட்டோம், எக்ஸ் கியூப்னு வச்சுட்டு இந்த சொல்கிறோம். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ ஓவர். இதையும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுற டைம் இருக்கு இல்லையா. இங்கே சி த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எக்ஸ் கியூப் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர். போன கிளாஸில் கூட பார்த்தோம், இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்ததுன்னா, சாரி கொஞ்சம் சரியா தெரியல, இங்கே இப்போ இந்த எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்பாரு. இப்போ எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா சம் இஜட்னு வேணால் வெய். அப்போ இது என்ன வரும், 3x2 dx ஈக்குவல் டு டிஇஜெட்டு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு, பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து இஜெட்னு வச்சுட்டு நம்ம போட்டலாம். இங்கே பக்கத்தில் இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டு இஜெட் வச்சுருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி போட முடியாது. எக்ஸ் ஸ்கொயர்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/3 டிஇஜெட்னு எழுதலாம், பட் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு தனியாக இல்லை. ஐ தாட் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு டிஎக்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு இருந்த, பட் இ பவரில் இருக்குது, அது இல்லாமல் ஒரு எக்ஸ்டிஎக்ஸ் வேறு நமக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த எக்ஸ்டிஎக்ஸ் எப்படி வந்துன்னா, இதை பிரிச்சுருக்குறோம், எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா. இந்த எக்ஸ் கியூபை கன்வீனியன்ட்டுக்காக ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒரு எக்ஸ்னு பிரிச்சிட்டோம். இங்கே ஏன்னா இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறப்போ நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ புட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இஜெட்னு வச்சுட்டு டிஇஜெட் ஈக்குவல் டு 2xdx. இந்த ஸ்டெப்பு எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக இஜெட்னு எழுதிட்டோம், இங்கே இ பவர் இஜெட்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ இ பவர் இஜெட்னு எழுதிட்டு இங்கே எப்படி இஜெட் மைனஸ் 1 எப்படி வருது, பை அப்ளையிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னா என்ன, இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியு. அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு மெத்தட் சொல்லியிருக்கிறோம், ரெண்டுமே இன்டகிரபிள் அப்படின்னா, நம்ம இந்த இஜெட் பவர் பவர் வந்து இப்படி ஒன்றுன்னு வருது இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னென்னு வச்சுக்குவோம், யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த இன்டகிரல் இ பவர் இஜெட் டிஇஜெட், இதை வந்து இன்டகிரல் டிவி அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ இ பவர் இஜெட் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், வி அப்படின்னு வரும். இங்கே இதை யூன்னு வச்சுருக்குறோம் இல்லையா. ஸோ டிஇஜெட் ஈக்குவல் டு டியூ. அப்போ இங்கே ஒர்க் அவுட் பண்ண இடம் இல்லை. இன்டகிரேஷன் பார்ட்னா என்ன ஃபார்முலா, யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ. அப்போ யூ என்ன, யூக்கு இஜெட்டு, தென் வி இஸ் வாட், வி வந்து இ பவர் இஜெட் மைனஸ் இன்டகிரல் வி இ பவர் இஜெட், தென் டியூ என்ன, டியூ வந்து டி இஜெட். ஸோ இங்கே இஜெட் இ பவர் இஜெட், இதை இன்டகிரேட் பண்ணால் திரும்பவும் இ பவர் இஜெட்டே தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இ பவர் இஜெட்டை என்ன பண்ணணும், காமனாக எடுத்துக்கிறேன், அப்போ இஜெட் மைனஸ் 1. ஸோ தேங்க் காட். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு. கொஞ்சம் கசகசன்னு இருக்க புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இதனுடைய இங்கே ஒரு ஆன்சர் வந்துச்சு இல்லையா, இந்த ஆன்சர் தான் இங்கே எழுதியிருக்கு. இ பவர் இஜெட் இஜெட் மைனஸ் 1 ப்ளஸ் சியை மறக்காமல் எழுதிக்கணும். இப்போ இந்த இஜெட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல இ பவர் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி இந்த சம்மோட இந்த வீடியோ ஓவர். அடுத்ததில் நம்ம பார்க்கணும். தேங்க்யூ.